அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கான மாறுதல்கள் நடைபெற்று வருகிறது. மாறுதலானை பெற்றவர்கள் புதிய பள்ளிகளில் பணிகளில் சேர்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக சேர்ந்த பள்ளியில் EMIS தளத்தில் அந்த ஆசிரியர்களுடைய விவரங்களை எப்படி கொண்டு சென்று சேர்ப்பது, பழைய பள்ளியிலிருந்து எப்படி ஈர்த்து கொள்வது என்பதற்கான அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பெரும்பாலும் EMIS தளத்தின் மூலமாக இப்போ இந்த கலந்தாய்வு தற்பொழுது நடைபெற்றதுனால பெரும்பாலானவர்களுக்கு வந்து அந்த EMIS தளத்தின் மூலமாகவே உடனடியாக அந்த புதிய பள்ளிக்கு அவங்களுடைய விவரங்கள் சென்றிருக்கும். அவங்களுடைய EMIS தளத்துக்கு ஒரு சில நேரங்களில் இந்த EMIS வலைதளங்களில் சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில ஆசிரியர்களுக்கு ஆஃப்லைன் மூலமாக கலந்தாய்வு நடந்திருக்கும். ஸோ அவங்களுடைய பெயர் மட்டுமே பழைய பள்ளிகளிலே இன்னும் இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தங்களுடைய பெயரை வந்து புதிய பள்ளிக்கு எப்படி மாறுதல் செய்து கொள்வது, தங்களுடைய விவரங்களை அந்த பள்ளிக்கு எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோமுக்கு நீங்கள் போய்க்குங்க. அங்கே emis.tnschools.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரை கொடுங்க. உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கேட்கும். ஸோ உங்கள் பள்ளியினுடைய, அதாவது நீங்கள் முன்பு பணிபுரிந்த பள்ளி, பழைய பள்ளி கொண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல்காரங்க தான் இந்த பணியை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க அவங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டோடனே லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு மூணு புள்ளி இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் மூணாவதாக ஸ்டாப் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கும் பாருங்கள். உங்களுக்கு டேஷ்போர்டு இல்லாமல் ஸ்டாப் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ஸ்டாப் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ளே போயிடும். இதில் உங்கள் பள்ளியில் பணிபுரியக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுடைய விவரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும், சரிங்களா? இப்போ இதில் இந்த ஆசிரியனுடைய விவரங்களில் எந்த ஆசிரியர் வந்து இப்போ மாறுதலில் போயிட்டாங்களோ அவங்க அந்த ஆசிரியர் பேருக்கு நேராக அந்த கடைசிக்கு அப்படியே வாங்க, சரிங்களா? இப்போ இங்கே நான்காவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து மாறுதலில் போயிட்டாங்க. இப்போ அந்த ஆசிரியருக்கு நேராக இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம அப்படியே தள்ளிகிட்டே போகிறோம். பாருங்கள், அந்த கடைசியாக வந்து ஒரு பென்சில் சிம்பிளும் கீழே ஒரு ஏரோ மார்க் அம்புக்குறி மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காமன் ஃபுலுக்கு அனுப்பக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறி மாதிரி இருக்கிறது தான், சரிங்களா? ஸோ அந்த அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதில் சில விவரங்கள் கேட்கும். என்ன விவரம் கேட்குது அப்படிங்கிறத இந்த ஏரோ மார்க் டச் பண்ணுங்கள். பண்ணோடனே எதனால் வந்து இவங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இவங்க வேறு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்களா, ரிட்டையர்டா, ரெசிக்னேஷனா, எக்ஸ்பைர்டா, சஸ்பென்ஷனா, டூப்ளிகேட் என்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் கேட்கும். ஸோ இப்போ இவங்க வந்து மாறுதலில் போயிருக்கிறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் அப்படின்னு விவரம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ கொடுத்த உடனே பாருங்கள், மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவங்க வந்து காமன் ஃபுலுக்கு போயிட்டாங்க, இந்த ஆசிரியர் வந்து காமன் ஃபுலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரியான ஒரு எளிமையான விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அவங்கள காமன் ஃபுலுக்கு நம்ம அனுப்பிச்சிடலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அவங்கள காமன் ஃபுலுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ அவங்க புதிதாக போய் பணியில் சேர்ந்த பள்ளியில் அதேமாரி அவங்க அந்த பள்ளியினுடைய EMIS கோடும் அதேமாரி பாஸ்வேர்டும் போட்டு இப்போ அவங்க லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவங்களுடைய ஆசிரியனுடைய அந்த கோடை போட்டு சர்ச் பண்ணி அவங்களை என்ன பண்ணிக்கலாம், அந்த பள்ளிக்கு ஈர்த்து கொள்ளலாம், சரிங்களா? பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. போட்டு லாகின் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு வரும் இல்லைங்களா. இதில் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். பண்ணோன்னே அதுலேயே அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்கள். சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே அதுக்கும் கீழே ஸ்டாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மேலே இந்த அம்புக்குறியை டச் பண்ணுங்கள், அது போயிடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய விவரங்களை வச்சு நம்ம சர்ச் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய மூணு புள்ளியை டச் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ சர்ச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஸ்டாஃப்னுடைய EMIS ஐடி போட்டுக்கலாம், அல்லது ஸ்டாஃப்னுடைய நேம் கொடுக்கலாம், அல்லது ஆதார் நம்பர், இந்த மாதிரி எந்த விவரம் வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாஃப்னுடைய EMIS நம்பர் தெரியும் அப்படின்னா அதை நம்ம போட்டு என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
போட்டு நீங்கள் இப்போ சர்ச்சின் காமன் ஃபுல் அப்படின்னு கொடுங்க. இவங்க வந்து நம்ம காமன் ஃபுல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் காமன் ஃபுல்ல கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து நமக்கு இங்கே காட்டும், சரிங்களா? இந்த மாதிரி அவங்களுடைய டீட்டெயில் பூராமே காட்டும். இப்போ இவங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே இந்த மாதிரி டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு டூ யூ வாண்ட் டு அட்மிட், அந்த சம்மந்தப்பட்ட டீச்சர்னுடையும் கொடுத்து டு திஸ் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் அட்மிட் பண்ணிக்குவான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு அவங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பள்ளியில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பழைய பள்ளியிலிருந்து எப்படி உங்களுக்கு காமன் ஃபுல் எடுத்து விடுறது அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய புது பள்ளியினுடைய எம்இஸ் கோடில் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் போயிட்டு இப்போ நீங்கள் அதேமாதிரி போய் காமன் ஃபுல்ல சர்ச் கொடுத்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேம் வந்து அங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதேமாரி அவங்க உங்கள் நேமுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இவங்களை வந்து உங்கள் பள்ளியில் அட்மிட் போட்டுக்கலாமான்னு கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய புதிய பள்ளியில் உங்களுடைய பெயர் ஆட் ஆகிக்கும், சரிங்களா? இவ்வளோ ரொம்ப எளிமையான விஷயம். ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் திரு கல்வி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்புகள் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் வரக்கூடிய ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடக்கூடிய புது புது பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.